வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். தீபாவளிக்கு முதல்ல ஒரு ரெண்டு நாள் முன்னாடி செய்கிற ஒரு முக்கியமான ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன். எல்லார் வீட்லேயுமே வந்து செய்வாங்க. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியான குலோப் ஜாமுன் வீட்டில் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி குலோப் ஜாமுன் நம்ம செய்ய போகிறது ரெடிமேடாக கிடைக்கிற மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். நான் எடுத்துருக்கிறது ஜிஆர்பியோடது. இப்போ ஒரு பேக்கெட் வாங்கினா இன்னொரு பேக்கெட் ஃப்ரீ இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு பேக்கெட்டுமே பிரித்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசையாமல் கொஞ்சம் மைல்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவு எண்ணெய் மாவை ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு மாவை ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். பொறிச்சு எடுக்கும் பொழுது அந்த மாவோட வந்து நெய்யோட ஃப்ளேவரும் இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக நல்ல உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து சர்க்கரைப்பாக ரெடி பண்ணிக்கலாம். அரை கிலோ சர்க்கரை முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றி நல்ல சர்க்கரை முதல்ல கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பாகுப்பதம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரும் பாருங்களேன், அதுவரை இருந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் விட்டுக்கலாம். குங்குமம் பூருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். இப்போ பாகுப்பதம் பாருங்கள் நல்லா பிசுபிசுப்பாகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அங்கே தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை மிதமான தீயில் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும். உள்ளே இருக்க மாவு எல்லாமே வெந்து நல்லா அந்த ஸ்டிஃபாக இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி பொறிச்சதுக்கப்புறமா ஜீரலாமா ஊற வச்சோன்னா தான் உடையாமல் இருக்கும் குலோப் ஜாமுன். ஸோ இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொறுமையாக வந்து எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து மொத்தமாக நம்ம ஒரு 10-15 கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெரிய கடாயில் வச்சோம் அப்படின்னா 10-20 கூட ஒரே டைமில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஜீரா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லது. இது அப்படியே போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் அப்படியே எடுத்து நம்ம தனியாக சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா உடையாமல் ஆனால் உள்ளே நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மாவு பிசைகிறது மாத்திரம் ரொம்ப அழுத்தி பிசையாமல் அதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறவையும் கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல உடையாத குலோப் ஜாமுன் சூப்பராக வீட்டில் ரெடி பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான இந்த குலோப் ஜாமுன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.